Hello friends, welcome to Krafting with Tiny World Channel. Exclusive art store series in Chennai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற art store tour பாத்தீங்கன்னா அண்ணாநகர்ல இருக்க சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர் தான். வாங்க ஸ்டோர் டூர் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குளோப் செட் தான். இது வந்து வேரியஸ் சைஸஸில் இருக்குது. இதில் வந்து குட்டி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து டிஃபரெண்ட் ஸ்டென்சில்ஸ் ஓகேங்களா, பசல்ஸ் இருக்குது, ஸ்டென்சில்ஸ் இருக்குது. வாட்ச் மை இருக்கிறது, அதுவும் ஸ்கேல் மாதிரி தான், கையில் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓகே. இதே ஹேல்டவெட் ஸ்டென்சில்ஸ், கீழே மேக்னெட் இருக்குது. இதை வந்து ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட். இதோட ரேட் வந்து 73. ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற கிஃப்ட்ஸு தான். பர்த்டேக்கு ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இதை வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் உள்ளதெல்லாம் அதிகமாக வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் ப்ராடக்ட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 20-30 ருபீஸ் இருந்து அப் டு 300 வரைக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஷனரி செட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்டரோட வருது. ஸோ இதில் டெடிபேர் டிசைன் போட்டிருக்கு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா மினியன் செட் இருக்குது, டோரிமான் இருக்குது, கிட்ஸுக்கு ஃபேவரட்டான எல்லா கார்ட்டூன் டிசைன்ஸுமே இருக்குது. நான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜ் அமைச்சுடுவாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பென்சிலில் யூஸ் பண்ணுற லெட்ஸ் தான். அடுத்து வந்து ஸ்கேல் இருக்குது, சின்ன சைஸ் ஸ்கேல் இருக்குது, பெரிய ஸ்கேல் இருக்குது, உடன் ஸ்கேல்லாம் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே பென்சில் கலெக்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் உடன் பென்சிலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பென்சில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி பாக்ஸில் ஹோலாக வேணாலும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து மெக்கானிக்கல் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5, 0.7 அதெல்லாம் இருக்குது. மெக்கானிக்கல் பென்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சார்கோல் பென்சில் அண்ட் கிராஃபைட் பென்சில்ஸ்லாம் இருக்குது. அதுமாதிரி டிஃப்ரெண்ட் கிரேட் பென்சில்ஸ் கூட இருக்குது. ஸோ பென்சில் ஸ்கெட்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் புக் கலெக்ஷன்ஸ் தான். நோட் புக் கலெக்ஷன்ஸை பொறுத்திருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்வேன். எல்லா டிசைன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருந்தது, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா A5 சைஸில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ட்ராவல் டைமில் கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி புக்கெலாம். இதை நீங்கள் ஜேர்னலாகவும் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி புக்ஸை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மாக இருந்தது, சென்ட்ரல் யூனிகார்ன் டிசைன் இருந்தது. உள்ள பேஜஸ் எல்லாமே ரூல்டு பேஜஸ் தான். ஸோ சைடில் ஃபுல்லாக ஹார்ட் அண்ட் டிசைன் இருந்தது. ஃபர்னால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் சென்ட்ரலில் யூனிகார்ன் கிளிட்டர் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்தது இந்த டாக். இதுக்கு டெயிலெலாம் வர கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரூல்டு பேஜ் தான். அதேமாதிரி இந்த லெக் எல்லாமே வந்து எம்போஸ்டாக தனியாக கொடுத்துருந்தாங்க. அதோட கண்ணு அவ்வளோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதுமாதிரி குட்டி போ, அது காதில் வர சீக்வன்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்தது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப க்யூட்டாக நீட்டாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் டைரி தான். இதுவுமே கிளிட்டரியாக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே புக் மார்க் மாதிரி 3 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிகார்ன், ரெயின்போ, டைமண்ட்லாம் வருது. ஸோ இது நீங்கள் 3 சப்ஜெக்ட் புக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ டைரி எழுத தருவீங்க, அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி புக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபேன்சியாகவும் இருக்கும். சென்டரில் வந்து கிளிட்டர் ஃபோம் கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி பேக் சைட் கவரும் ஷைனிங்காக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் டைரி தான். ஸோ இதில் வந்து ஸ்டார் இருக்குது. இப்படி புஷ் அவுட் பண்ணோடனே ஸ்டார் அப்படின்ற வேர்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. கோல்டு, ப்ளூ, ரெட்டுன்னு நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இதிலலாம். சீக்வன்ஸ் டைரி எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த பேக் சைட்லேயும் வந்து சீக்வன்ஸ் இருந்தது. அதை வந்து புல் அவுட் பண்ணோடனே ரெட் கலர் வந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நோட்புக்கில் அவங்ககிட்ட எக்ஸ்க்ளூசிவாக நிறைய டிசைன் கலெக்ஷன் இருந்தது. பட் என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. ஸோ ஒரு 6-7 புக்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிகார்ன் புக் தான். இதுவுமே ஒரு ரூல்டு புக் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடட் ஹேர் வந்து யூனிகார்னுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கிளிப் மை ஸ்டார் வேறு இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஓவராலாக அந்த டைரி. இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 283. ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும்.
ஸோ இந்த புக்கோட கவர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் கவர் வந்து உட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதோட ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக இருந்தது. அதேமாதிரி வந்து சென்டரில் டி இருந்தது. ஸோ இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பைண்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி இது வந்து ரூல்டு புக்கு. இது வந்து கிட்ஸ் ரஃப் நோட்டாக கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் டைரி தான். பாக்கெட் டைரிலையும் நிறைய டிசைன் இருந்தது. இதுவுமே ஒரு யூனிகார்ன் டிசைன் தான். இதில் வந்து லாக் சிஸ்டம்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாண்டா டிசைன் வித் ஸ்பைரல் பைண்டோட. குட்டி பாக்கெட் புக்ஸ் வந்து நிறைய மாடர்னாகவும் இருந்தது, விண்டேஜ் ஸ்டைல்லையுமே இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லெதர் எஃபெக்டில் இருந்தது, ஆனால் மல்டி கலராக மாறிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி கோட்ஸ் வச்சதும் நிறைய டிசைன் இருக்குது. அதுமாதிரி ஸ்பார்க்லிங் டிசைன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ பாக்கெட் டைரிலாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி வந்து சிம்பிளான டிசைனும் வச்சுருந்தாங்க, எக்ஸ்க்ளூசிவான டிசைனும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் போட்டது, பிளைன் கவர் டிசைன்ஸும் இருந்தது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸும் உங்களுக்கு அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருந்தது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக ஆஃபீஸ் கேரி பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி புக் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்மேட்டில் வர ரூல்டு புக் அண்ட் அன்ரூல்ட் புக் இருந்தது. அதில் வந்து சின்ன சைஸும் இருந்தது, பெரிய சைஸும் இருந்தது. அதேமாதிரி வந்து ரெக்கார்ட் புக்கு, 5 சப்ஜெக்ட் நோட்டு எல்லாமே கிளாஸ்மேட்டில் இருக்கிறது எல்லாமே இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபைல்ஸும் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிசர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். சிசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பெஷல் சிசர்ஸும் இருந்தது. அதேமாதிரி எக்ஸ்க்ளூசிவாக கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுற சிசர்ஸும் இருந்தது. ஸோ கிட்ஸ் யூஸ் பண்ணுற சிசர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது கிட்ஸுக்காக டிசைன் பண்ணியிருந்தனால அதில் கார்ட்டூன்ஸ் எல்லாமே இருந்தது. அதேமாதிரி கிட்ஸ்க்காக டிசைன் பண்ணுற பர்பஸ்ன்றதுனால அதெல்லாம் பேப்பர்ஸ் மட்டும்தான் கட் பண்ணோம். ஸோ சைல்ட் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் தைரியமாக. ஸோ இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்கில் யூனிகார்ன் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் பன்னி டிசைன். அதுமாரி சிசர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு லெட் இருக்குது. ஸோ அந்த கேஸை யூஸ் பண்ணிட்டு போட்டு வச்சுக்கலாம் பத்திரமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஹேண்டில் வந்து ஜீப்ராவோட டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஜீப்ராவோட ஃபேஸ் இருந்தது. ஸோ இதில் வந்து எல்லாருமே கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த பிங்கில் இந்த வயலட்டையும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போடுற பேக் டேக் தான், யூனிகார்ன் டிசைனில் இருக்குது. ஸோ அதில் இன்னொரு ஷேடும், லைட் பிங்க் ஷேடும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பைலி மேக்னட்ஸ் தான். அது மட்டும் மேக்னட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் மேக்னட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்குலர் மேக்னட்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற எசென்ஷியல்ஸும் இங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், கிளிப்பு, கே செயின் ரிங்கு, அப்புறம் போர்ட் பென்னு, அப்புறம் புஷ் அண்ட் புல் நேம் பிளேட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோலாக வாங்குறப்போ உங்களுக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகும். அதேமாதிரி நீங்கள் அடிக்கடி ஷாப்பிங் பண்ண தேவையில்ல, ஸ்டாக் வச்சுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் எசென்ஷியல்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எரேசர் கலெக்ஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு, கேப்பு, சென்ட் பாட்டில்லாம் வருது எரேசரில். ஸோ இது வந்து ஸ்டாம்ப் எரேசர். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன், ரெண்டு யூனிகார்ன், ஒரு ரெயின்போ கொடுத்துருக்காங்க. இது ஓஷன் தீமில் வர எரேசர். ஸோ டால்ஃபின், மர்மைட்லாம் இருக்குது. அடுத்து டெசர்ட் எரேசர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்டாஷ் ஷேப்பில் மூணு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது கலர்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் எரேசர். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி எரேசர்லாம் பார்த்திங்கன்னா 35 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் மாதிரி வர ஷார்ப்னர் தான், ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்லி ஷேப் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்குது, பால்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பனானா ஷேப்பில் வர எரேசர் தான். ஸோ இங்கேயும் எலக்ட்ரிக்கல் எரேசர் இருந்தது. இது வந்து கேண்டி ஷேப்பில் வர எரேசர். ஸோ எரேசர் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஷார்ப்னரும் வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது. ஸோ கேரட் ஷேப்லலாம் ஷார்ப்னர் இருந்தது. ஸோ அதேமாதிரி வேர்டிங்ஸில் கூட எரேசர் இருந்தது, எலக்ட்ரிக்கல் எரேசர் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா வித் 6 ஃபேஸஸோடு இருக்குது. ஸோ ரப்பர் எல்லாமே பார்க்க செம கலர்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரையான் எரேசர் தான். ஸோ அதில் வந்து க்ரையான் மாதிரி மேலே டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தது எந்த எரேசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசைஸ்டாக அழைக்க வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ பிளேடு எப்படி புல் அவுட் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது யூஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 76 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் வச்ச ஸ்டிக் எரேசர் வருது. இதோட ப்ரைஸ் வந்து 62 ருபீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஐஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பென் அண்ட் பென்சில் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சியான டாப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய டிசைன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீ டிசைன்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரைஸ் வந்து 41 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 5 கலர் பென்ஸு. ஸோ இதுமாதிரி குட்டி குட்டி டைனி சிக்ஸ் கூட இருக்குது. இது ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருக்குது. இந்த செக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38 ருபீஸ். ஸோ இது வந்து 5 கலர் பென்னு. ஸோ இதுமாதிரி ஃபேன்சியான ஃப்ளெமிங்கோ, டெடி பேர் அந்தமாதிரி வச்சு நிறைய பென் டிசைன்ஸ் இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனி புக் வித் கீ செயினோட வருது. ஸ்பைரல் பைண்ட் பண்ணிட்டு இதோட ப்ரைஸ் 52 ருபீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பென்சில், க்ரையான்ஸு, ஸ்கெச் பென்ஸ் தான் இருக்குது. க்ரையான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டல்ஸும் இருக்குது, வேக்ஸ் க்ரையான்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கெலாம் ஸ்கூல் ஆரம்பிக்குது, அதேமாதிரி அவங்களோட டைமை வந்து ட்ராயிங் கலரிங்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன செட்லாம் வந்து 6 கலர்ஸ் செட்லேருந்து ஆரம்பித்து 32 கலர்ஸ் ஆர் 46 கலர்ஸ் வரைக்குமே இருக்குது. சின்ன செட் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிராண்டும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பைரி கார்டன் பென்ஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 450 ஸ்டார்ட் ஆகுது. இதோட மெட்டல் ஃபினிஷ் வந்து பார்க்க நீட்டாக இருக்குது. ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பென்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் மார்க்கர் தான். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் டிப் மாதிரி நார்மல் டிப் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சிசில் டிப் மாதிரி இருக்கும். அதாவது ஹைலைட்டர் பென்ஸ்லலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி டிப் தான் சிசில் டிப் சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கர் பென்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் வந்து நிறையா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 26 ருபீஸ். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட் மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் க்ரையான், ஸ்கெட்சு, போஸ்டர் கலர், சிசர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும். இதோட ப்ரைஸ் 314. ஸோ ஸ்டிக்கி நோட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன் டிசைன். இவங்க வந்து ரெகுலர் டிசைன்ஸும் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி யூனிக்கான டிசைன்ஸும் இருந்தது. ஸோ நார்மல் ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெறும் ஃப்ளாஷி கலர்ஸில் மட்டும் ஸ்டிக்கி நோட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மைல்ட் ஷேட்ஸ்லேயும் பிரிண்டட் டிசைன்ஸில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் ஷேப்லலாம் கூட இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேப் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் குட்டி குட்டி மினி டேப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டேப்ஸ் தான். இதில் வந்து 12 பீசஸ் வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். இது வந்து பெஸ்ட் டீல்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ராப் புக் பண்ணுறதுக்கோ, இல்லாட்டி பேஜோட பார்டர் ஓட்டுறதுக்கோ, இல்லாட்டி ப்ராஜெக்ட் ஒர்க்கோட கவர் பேஜ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம். எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்பும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டேப் தான், கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 85 ருபீஸ் தான். உங்களுக்கு 10 கலர்ஸ் வருது. ஸோ ஜேர்னல்லாம் எழுதுவீங்கன்னா அதில் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நார்மல் 5 ருபீஸில் வர செலோ டேப்பில் ஆரம்பித்து பேப்பர் டேப்பு, வாஷி டேப்பு, கிளிட்டர் டேப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2-way டேப்பு, டேக்கி டேப்பு, அது மாதிரி டேப் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ டேப் மட்டும் இல்லாமல் டேப் ஒரு டிஸ்பென்சரும் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் டிசைனில் இருந்தது, அதில் கலர் ஆப்ஷனும் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஷேப்பில் இருந்தது டிஸ்பென்சரு. ஸோ அதேமாதிரி வந்து இந்த மாதிரி பேப்பர் டேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஸ்டல் ஷேட்ஸ்லேயும் வந்து பிரைட்டான ஃப்ளாஷி ஷேட்ஸ்லேயும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போல்கா டாட்ஸ் வச்சுருக்கு, அதிலே கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நான் ஓவராலாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ஸோட பாலிமர் கிளே தான். ஸோ இதில் நீங்கள் மாடலிங் பண்ணால் கண்டிப்பாக பேக் பண்ணுறது மேண்டேட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாடலிங் கிளே தான். கட்டரோட வருது, 3 கட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோல்டு மாதிரி பென்குயின் டிசைனில் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் 6 கலர்ஸ் வருது. ஸோ ஒரு ஒரு பேக்கெட்லேயும் டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து கிளே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் வர கண்டெய்னர்ஸ்லேயும் வருது. ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தமாதிரி பக்கெட்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் 18 கலர்ஸ் வருது. அதுமாதிரி ரோலிங் பின் கொடுத்துருக்காங்க, 4 கட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு மாடலிங் டூல் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ் வருது. ஸோ இந்த 18 கலர்ஸ் வரது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் பிராண்டோட செட் தான். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் த கிளேயும் நல்லாயிருக்கும், பயப்பட தேவையில்லை. ஸோ கிட்ஸ் யூஸ் பண்ணுற கிளேயில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி செட்டும் இருக்குது, பெரிய செட்டும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரை கிளே தான். ஸோ நீங்கள் என்ன ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணி வைக்கிறீங்களோ ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் டிபெண்டிங் அப்பான் த பிராண்டு உங்களுக்கு வந்து அது ஹார்டன் ஆகிடும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லைம் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் 15 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஆட்ரை கிளே தான். அதில் தான் இந்த ஆம்லேட்டும் மேகியும் நான் செஞ்சேன். என்னோடய ஆர்ட்ஸ் அப்ளைஸ் கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த ஆட்ரை கிளேயை. நீங்கள் என்னோடய ஆர்ட்ஸ் அப்ளைஸ் கலெக்ஷன் பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி மினியேச்சர் டியூட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டியூட்டோரியல் ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடிசிவ் கலெக்ஷன்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால், ஃபெவிகம், ஃபெவிஸ்டிக் இருக்குது. அதேமாதிரி ஃபெவிக்ரோட 3D அவுட்லைனர், க்ளிட்டர் லைனர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ தான். ஃபேப்ரிக் க்ளூவில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீமியம் ரேஞ்ச், அதாவது ப்ளூ கலர் இருக்கிறது தான் ப்ரீமியம் ரேஞ்ச். அது வந்து கம்பேர்ட் டு நார்மல் ஃபேப்ரிக்கும் சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஸோ நார்மல் க்ளூ மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் க்ளூவும் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து மெட்டாலிக் ஷேட்ல இருந்தது. இந்த காப்பர் ஷேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ஸோ பாருங்கள், மெட்டாலிக் ஃபினிஷில் வர க்ளூஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதேமாதிரி க்ளூஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் க்ளூஸ் கூட இருந்தது. ஸோ அதிலலாம் உள்ள வந்து சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிளிட்டர் பவுடர்ஸ்லாம் இருந்தது.
ஸோ இதெல்லாம் ஸ்லைம் பண்ணுறது கூட இந்த மாதிரி க்ளூஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி கிளிட்டர் பவுடரும் செப்பரேட்டாக வருது. ஸோ உங்களுக்கு வேண்டிய ஷேடை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் வரதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அனபாண்டு, எம்சீல், 743 அந்த மாதிரி க்ளூஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங் க்ளூஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸில் வர பைண்டர் கிளிப் தான். அதேமாதிரி இதெல்லாம் வந்து குட்டி மினி டேப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மினி க்ரோயிங் கிட் தான். இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியான கலர் பென்சில். ஸோ இதில் வந்து 10 கலர்ஸ் வந்து வரும். ஒன்ஸ் நீங்கள் கலர் பென்சில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிங்கன்னா செடியாக வளர்ந்துடும். இந்த பாக்ஸில் வந்து நம்ம நிறைய சொன்னமே 10 கலர்ஸ் வரும். அப்புறம் ஒரு கொக்கோ பீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொக்கோ பீட் டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வர பென்சில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நான் டாக்ஸிக். அதுமாதிரி பென்சிலோட அவுட்டர் கவர் வந்து பேப்பரால் மேட் ஆகிருக்கும். ஸோ இதில் 2 சைஸ் வருது. சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 197. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கவர்ஸ் தான். ஸோ நீங்கள் கமிஷன் ஆர்ட் ஒர்க் எதாவது பண்ணுவீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பேக்கிங்க்காக யூஸ் பண்ணலாம் இந்தமாதிரி கவர்ஸ்லாம். அதேமாதிரி கொரியர் கவர்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் சாண்ட் தான். ஸோ சாண்ட் வந்து கலர்ட் ஆயிருக்கும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பவுடர் தான். ஸோ ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரீ பவுடர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி நீங்களாக ட்ரீ வந்து செய்யலாம் இந்த பவுடரில். இது வந்து பார்த்திங்கன்னா நைலான் டேக் தான். ஸோ வந்து இது டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ அது வேரியஸ் சைஸஸில் இருக்குது. கீழே வந்து எம்ப்ராய்டரி ரிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கலெக்ஷன்ஸ் தான். இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்ஸ் இருக்குது, ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் அண்ட் சார்ட் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், அல்லது பேக்கேஜாகவும் இருக்குது, அந்த மாதிரி செட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரே பேப்பர், கலர் பேப்பர், கைட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3x3 சைஸில் வர ஸ்கொயர் ஷீட்ஸ் தான். இது வந்து 79 ருபீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆரிகாமி பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்க் சைஸில் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக அந்த சைஸில் கட் பண்ணியிருக்காங்க. அதோடய ப்ரைஸ் 50 ருபீஸ். அதேமாதிரி சர்க்குலர் கட் பண்ண கலர் ஷீட்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ பேக்கோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அசார்ட்டடாக இருக்குது. ஸோ மல்டிபிள் கலர்ஸ் கட்டிக்கும் நீங்கள் ஒரு பேக் வாங்கினீங்கனாவே. ஸோ இதுவும் சின்ன ஸ்கொயர் ஷேப் பேப்பர் தான். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. குட்டி பேக்கும் இருக்குது, பெரிய பேக்கும் இருக்குது. இந்த மாதிரி பேக்ஸ்லாம் நீங்கள் வாங்கினா ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பேப்பரை யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி குட்டி ஷீட்ஸில் வந்து கட் பண்ணால் உங்களுக்கு பேப்பர் வேஸ்ட் ஆகாது. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா க்ரே பேப்பர் அண்ட் கைட் பேப்பர் கலெக்ஷன்ஸ் தான். அதில் எல்லா கலர்ஸும் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து திக்கான போர்டு அண்ட் ஹேண்ட்மேட் ஷீட்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன அக்சசரிஸ் அண்ட் எம்பிளேஷ்மெண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலரான பாம்பாம் பால்ஸ் தான். அதேமாதிரி வந்து மினி போட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாட்டன் கார்டு தான். இதெல்லாம் நீங்கள் பேக்கேஜிங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ராக்கிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஜும்கா மோல்ஸ் தான், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாட் பீட்ஸ் தான். இதெல்லாம் வந்து பிராஸ்லெட் ஒரு ஜுவல்லரி அந்த மாதிரி செய்கிறப்போ எம்பிளிஷ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி வந்து பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸில் இருந்தது, ஸ்கொயர் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், கிராஃப்டிங்கில் வந்து எம்பிளிஷ்மெண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கலர் பீட்ஸ், வேரியஸ் சைஸஸ்லையும் இருக்குது. அதுமாதிரி பேர்ல் பீடும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிரர்ஸ் தான். ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் மிரர்ஸ் இருக்குது வேரியஸ் சைஸஸில்.
ஸோ இதெல்லாம் வந்து சமக்கி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் இதுதான். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் பேர்ல் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பீட்ஸ் தான். ஸோ அதேமாரி ஸ்டிக்கரில் வர ஸ்டோன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டோரை டைரெக்டாக விசிட் பண்ணலாம். இல்லைன்னா வெப்சைட்டோட லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான திங்ஸை நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம். ஸோ பார்ட் ஒன் வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பார்ட் டூ வீடியோவில் வந்து நம்ம இதுமாதிரி மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.